ओम अच्युताय नमः ओम अनंताय नमः ओम गोविंदाय नमः ओम अच्युताय नमः ओम अनंताय नमः ओम गोविंदाय नमः मृत्युंजयाय रुद्राय श्रीवेंकटाय शंकर अमृतेशाय सर्वाय महादेवाय ते नमः आयुर्देहि धनं देहि विद्यां देहि महेश्वरि समस्तं देहि देहि मे परमेश्वरि सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणे नमोऽस्तु ते विद्यावन्तं यशस्वन्तं लक्ष्मीवन्तं जनं गुरु ओम त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनं उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयवामृथात् गन्धर्यं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तु ते आयुर्देहि धनं देहि विद्यां देहि महेश्वरि समस्तमखिलान् देहि देहि मे परमेश्वरि मङ्गले मङ्गलाधारे माङ्गल्ये मङ्गलप्रथे मङ्गलार्थं मङ्गलेशि அப்புறம் அந்த அவங்க கை அவங்க அவங்க கையில் கையில் இருப்பாங்க आदित्याय सोमाय मंगल
சத்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேத் சர்வ விக்னோபசாந்தஜே சம்ஹிதயா காலானாயம்யா அமிர்தம் பிரம்மா போர்போஷுவராபவோ பரிபூர்ண பிரசாத வலசத்யந்தம் சித்த புருஷ தேவதா அனுகிரக ஆசீர்வாத வர பிரசாத வலசத்யந்தம் சித்தே தேக சிவா சம்போ ஆக்கிய பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணா தித்திய வராத்தேஸ்வேல வராகத்தே வைவ சுதமந்தரே அஷ்டாபிமம் சரிதமே கலிமே பிரதமே வாதே தர்ஷனாம சம்பசரே உத்தராயணே கேவந்த ரிதோ மகர மாசே சுக்ல பக்ஷே திரையோதசியாயாம் சுபதி பசு நட்சத்திரம் சம்யுக்தாயாம் சுப நட்சத்திரம் சுப யோகம் சுபகரணம் சுப முகூர்த்தம் ஏவம் குணம் சகன விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் சுபமிதம் தேவதேவஸ்யாம் மகாதேவஸ்யாம் அகிலாந்த கோடிம் பிரம்மாண்ட நாயகஸ்ய சகல புவன சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரகம் பஞ்சகிருத்யம் காரணஸ்ய பகவதஹ அகார உகார மகார ஓம்கார பிரணவாகார ஸ்வரூபகஸ்ய சித்தலட்சுமி வல்லபாம்பா சமேதாய ஸ்ரீ வித்யா மகாகணபதி சுவாமினஹ அனுகிரகேண ச யஜமானஸ்ய குலதேவதா வாரவந்தானம்பிகாயாஹ அனுகிரகேண ச ஸ்ரீ அபீத புஜலாம்பிகாஸ்ய வடிவேல்நாபதேஸ்ய யஜமானஸ்ய தர்மபத்தின்யாயாஹ மகாநட்சத்திரே சிம்பலாபூஜாதாயாஹ தேசியம் மாதாமியாயாஹ ஆவயோஹோ சஹகுருந்தஸ்ய மகர்ஷி வித்யா மந்திர நாமாலங்கிருதஸ்யாஹ சர்வேஷாம் சமஸ்த வித்யார்த்தீனாம் மாணவ மாணவீகானாம் சர்வேஷாம் ஆவயோஹோ சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய விஜய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் அரோக்கிய ரகாத்திரதா சித்தியர்த்தம் ஆச்சந்திராக்கம் வம்சாபிவிருத்தியர்த்தம் தனகனக வஸ்துவாகன யோகிதா ஆவல சித்தியர்த்தம் தர்மார்த்த காமிய மோட்ச சதுர்வித பலகோஷார்த்த சித்தியர்த்தம் மாதா பிதா குரு தேவதா பரிபூர்ண அனுகிரக ஆசீர்வாத சித்தியர்த்தம் சூரிய கேது ஆதித்யாதி நவகிரக தேவதா அனுகிரக வரப்பிரசாத பல சித்தியர்த்தம் தனலட்சுமி தாத்திய லட்சுமி சந்தான லட்சுமி சௌபாகிய லட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி ஆதிலட்சுமி கஜலட்சுமி பாக்யலட்சுமி வித்யாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்ய சாம்ராஜ்ய மகாலட்சுமி கிருபாகடாட்சம் விக்ஷிப்பேன இதோக்ததிகம் மகத் ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் உபரி உபரி லாபக்கிரக பாக்கியபல சித்தியர்த்தம் சமஸ்த மங்கள நியாயகாரியேஷு சுபகரத்வேன ஜெயகரத்வேன கீர்த்திகரத்வேன லாபகரத்வேன மனசா சந்தோஷகரத்வேன அபிவிருத்தி சித்தியர்த்தம் சமஸ்த சன்மங்கள அபாக்கியர்த்தம் சரஸ்வதிபாடாட்சிணாமூர்த்தி பரிபூர்ண அனுகிரக வரப்பிரசாத சித்தியர்த்தம் சர்வாபீஷ்டம் சாந்தியர்த்தம் சர்வாபீஷ்டம் சித்தியர்த்தம் அன்யோன்ய சகாயேன அபிவிருத்தி சித்தியர்த்தம் சுவாபியான அபிவிருத்தி சித்தியர்த்தம் தீர்காயுஷ்ய அபிவிருத்தி சித்தியர்த்தம் தீர்க்க சுமங்கரி சித்தியர்த்தம் யோகபோக சமணார்த்தம் ஞானமார்க்க சத்புத்தி அபிவிருத்தி சித்தியர்த்தம் சர்வாபீஷ்டம் சாந்தியர்த்தம் சந்திரலக்னசாது அம்சலக்னசாது சித்தியேன அனுஷ்டீயமான மாதா பிதா பிதாசக்தி பாத பூஜா
பைபவன் மங்களன் கூட்டியாகரணி யதாசக்தி ஆரம்பன் முகூர்த்தசிய ததேவலக்னம் சுதினத்ததேவன் நாராபலம் சந்திரபலந்ததேவன் வித்யாபலம் தெய்வபலந்ததேவன் கௌரீகாரி லட்சுமீபதேகே அங்கிரே யுகஸ்வராணி அத்தியகரிஷ்யமானஸ்திகரவனாஹ்யர்விக்னேயபரசமாத்யர்த்தம் ஆதவ மங்கள மகாகணத்தை பூஜாங்கரிஷ்ய விக்னேஸ்வரர் ஆராதனம் கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதம்
नमस्करम भास्करम अकिंचनार तिमार्जनम चिरंदन तिमार्जनम पुरारी पुरबलंदन सुरारी धर वचर्वनम प्रबंधना समीतनम धनंजया भूषण अपोड़ा नवारनम भजे पुरा नवारनम नितर विचिंतया मिचंतनम महागणि शरंजर नमादने नयोंगा हम प्रजत्पति प्रभाते अभ्युवेदि स्वच्छिरात शिवांगे इच्छते नंदिवरंदने ज्ञानकुंडिने कुंडिल वैत अति पोट्टुगिरे गणपति एंडिडे कलंगुम बल्विने गणपति एंडिडे कालम कैकोडुम गणपति एंडिडे कर्वमे आवला गणपति एंडिडे कबलेगल तीरुगे விநாயகனே வெப்பினையை வேதற்க வல்லான் விநாயகனே வெற்றி தரிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதகமான தன்மையினால் கண்ணின் படிவின் கணிந்து சிவா திருச்சிற்றம்பலம் வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருவே தேவா சர்வ காரியேஷு சர்வதா மங்கள மகாகணபதயே நமோ நமஹ அநேக
ప్రతి
வீணா காணாய வித்மஹே விருஞ்சி பத்மினே ச தீமஹே தன்னோ வாணி சரஸ்வதி பிரச்சோதயாஹ ஸ்வஹா ப்ரஹ்மதே தமம் புரஸ்காத்து ஸ்ரீமத ஸ்ருத்யாவஹ ப்ரபத்கலயத ப்ரஹ்ம விஸ்வமிதம் ஜகத் ப்ரஹ்மணஹ க்ஷத்ரஞ்ஞர்மி ப்ரஹ்மணஹ விஸ்வா பூதானி நாமீ பிராந்த சமாஹிதாஹ சதஸ்ராசா பிரஜரன் குர்ணயஹ இமண்ணோ யஜ்ஞன்ன யது பிரஜானன் கிருதம் பின்பன் நஜலகும் சுபீரம் பிரம்ம சமித்வத்யாகுதீனா வேதாத்மனாய வித்மஹே தீஹி சன்னா விஷ்ணுரு பிரம நமோ பிரம்மணே நமஸ்தே வாயம் தமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி ஸ்வாமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாஹ ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே பரவர ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே பரவர சர்வ ஜனம் மே வசமானய ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே பரபரத சர்வ ஜனம் மே வசமானய ஸ்வாஹா ஓம் ஸ்ரீ தன்னோ கணபதி பிரஜோதயாய ஸ்வாஹா கஜானனாய வித்மஹே கஜபுதாய தீமஹே தன்னோ கணபதி ஆதி பூஜ்யாய தெய்வாய தந்தவாரிணே வல்லபாத்மன காந்தாய ஸ்ரீ கணேசாய மங்கலம் ஸ்வாஹா சுதர்சனாய வித்மஹே மஹாஜ்வாலாய தீமஹே தன்னோ சக்ர பிரஜோதயாத் ஸ்வாஹா ஓம் சுதர்சனாய வித்மஹே மஹாஜ்வாலாய தீமஹே தன்னோ சக்கர பிரஜோதயாத் ஸ்வாஹா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோ முகம் தன்னோ நரசிம்ம பிரஜோதயாத் ஸ்வாஹா வஜ்ர நகாய வித்மஹே தீக்ஷ்ண தம்ஷாய தீமஹி தன்னோ நரசிம்ம பிரஜோதயாத் ஸ்வாஹா ஓம் சஹஸ்ரா ஜ்வாலா வர்தனே க்ஷரௌம் ஹண சூரிய பகவான் ஓம் ஜபாகுசுமசம்காசம் காஷ்யபேயம் மகாத்விதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மின் திவாகரம் சூர்யாய ஸ்வாஹா அஸ்வத்வஜ் விஷாகராய வித்மஹே கலாநாதாய தீமஹே தன்னோ சோமச்சந்திர பிரஜோதயாத் ஸ்வாஹா தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுக்த அதிசம பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தஞ்ச மங்களம் பிரணமாம்யகம் அங்காரகாய ஸ்வாஹா அங்காரகாய வித்மஹே பூமி பாலாய தீமஹே தன்னோ புஜ பிரஜோதயாத் ஸ்வாஹா அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதாய பகவந்தம் அங்காரகாய ஸ்வாஹா ஓம் ஸ்வாஹா உதக்ரகாய வித்மஹே இந்துபுத்ராய தீமஹே தன்னோ சௌமிய பிரஜோதயாத் ஸ்வாஹா அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதாய பகவந்தம் ஸ்வராச்சாரியாய வித்மஹே ஸ்வரஸ்ரேஷ்டாய தீமஹே தன்னோ குரு பிரஜோதயாத் ஸ்வாஹா அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதாய பகவதே ஸ்வாஹா கர்த்தகாயம் மகாவீரியம் சுந்தராதித்யவர்த்தனம் தம் ராகும் பிரணவாங்கம் ஸ்வாஹா சூகதந்தாய வித்மஹே உக்ரரூபாய தீமஹே தன்னோ ராகு பிரஜோதயாத் ஸ்வாஹா அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதாய பகவந்தம் ராகவே ஸ்வாஹா ஓம் பலாஜபுஷ்பசங்காசம் தாரகாக்ரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் பூரம் சங்கேதும் பிரணமாங்கம் சித்திரவர்ணாய வித்மஹே சர்வரூபாய தீமஹே Now, look.
நமது மதுரை என்பது என்று சொல்லக்கூடிய இந்த நகரில மகரிஷி வித்யா மந்திர் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இவை யாவையுமே அந்த அணுமே சின்ன பசங்க ஃபஸ்ட்டு சேரும்போது மறுபடி கணபதி ஹோமம் பண்ணி இந்த வினா ஆதி காலம் தொன்று தொட்டு எழுதக்கூடிய அந்த முறைப்படி நடைபெறுகிறது. அதே போன்று இந்த இரண்டாவது வழிபாடு அப்படிங்கிறது அப்படின்னா இந்த உலகத்தையே சுற்றி வந்ததுக்கு சமம் குரு தெய்வம். இப்போ மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பேர் யார் அப்படின்னா ஆசிரியர்கள், நான்காவது தெய்வம். இந்த கலைகளுக்கெல்லாம் நாயகியாக விளங்கக்கூடியவள் சரஸ்வதி. அதை தொடர்ந்து இந்த வழிபாடுகள் தொடர்ந்து அடைவது ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாருமே எழுந்து நின்று ஓம் நான்
தரிசனம் செய்ய வேண்டும், பக்தர்கள் தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறார். பக்கம்
வழிபாடுகள் அனைத்தும் மந்திரபூர்வமாக இருப்பதால் We request all of you to follow that. We'll have to finish it quickly. Children have their assessments. தொடர்ந்து இந்த பள்ளியிலே எத்தனையோ பூஜைகள் இறை வழிபாடுகள் நாம் செய்வாக்காக தான் சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறத காட்டிலும் மனசுல ஏற்படக்கூடிய ஒரு குளிர்ச்சி, மனம் மகிழ்ந்துட்டேன் நானு அப்படிங்கிற மாதிரி இந்த பசங்களை அவங்க மாணவர்கள் மேல குழந்தைகள் மேல அப்பா அம்மாவுக்கு இந்த வாய்ப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தனிப்பட்டு உங்க அம்மா அப்பா வீட்டிலே தான் இருக்காங்க. நீங்க செய்யணும் அப்படின்னா இந்த காரியமாகப்பட்டு நம்மள்டேந்து யாராலையும் அபகரிக்க முடியாது. யாராருக்கு என்னென்ன விஷயம் போய் சேரணுமோ அவங்க மட்டும்தான் அந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. பூர்ணமா கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த பள்ளியினுடைய எங்களுடைய நோக்கம். அதனாலதான் தொடர்ந்து இந்த மாதிரி வழிபாடுகள் அப்படிங்கிற விஷயத்த இந்த சிறு வயது முதலாவே இவங்க எல்லாம் பயிரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தூரம் இங்க நடந்தது. அதே மாதிரி எல்லா குருமார்களோட ஆசீர்வாதமும் மாணவர்கள் நெத்தியில விபூதி குங்குமம் எடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அம்மா அப்பாவும் விபூதி குங்குமம் எடுத்து இருக்குங்க. பசங்களுக்கு நீங்களே கூட இட்டு விடுங்க. நீங்க இட்டு குங்குமத்தை நீங்க இட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு குழந்தைகளுக்கு விபூதி குங்குமத்தை வச்சு விடுங்க. ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்பவர்த்தனம் குருபாரோகமிவ மந்தனாத் வத்யோர்முக்தய வாவர்தாஹாத் குலதெய்வம் தெரியல அப்படின்னா அப்பா அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. குலதெய்வம் அப்புறமா உங்க முன்னோர்கள் உங்க வீட்டுடைய அனைத்து முன்னோர்களையும் மனசுல நினைச்சீங்க. தாய் வழி தந்தை வழி முன்னோர்களை மனசுல நினைச்சீங்க. அடுத்தபடியா சித்தர்கள் மகான்கள் குருமார்களை மனசுல நினைச்சீங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சோணப்ரபம் சோமகலாவதம் சம் பாணிஸ்புரத் பஞ்சதரேக்ஷுசாபம் பிராணப்ரியம் நௌமி பினாகபாணேஹி கோலத்ரயஸ்தம் குல. ரெண்டு கையில அக்ஷதை வச்சீங்க. குழந்தைகள் விடம் சதுர புஜம் பிரசன்ன பதனம் தியாகி மூக்குல வரல வச்சீங்க. மூக்குல கை வச்சீங்க. ஓம் 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 ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர த்ரைத்யர்க்கம் சிவாப்யாம் நமஹ. சிவசம்போ ஆக்யேயா பிரவர்த்தமானஸ்யாம் ஆத்ய பிரம்மணஹ
ద్వితీయపరా భారతవర్షే భరతఖండే మేరోహ దక్షిణే పార్శ్వే సహాగ్నే సరాణాం మధ్యే మంగళకరమాన వికారీణాభసంవత్సరే శుక్లపక్షే త్రయోదశ్యాయాం చతుర్దశ్యాయాం పునర్వసు నక్షత్ర సంయుక్తాయాం శుభ నక్షత్రం విశిష్టాయాం అస్యాం వర్ధమానాయాం శుభ సృష్టి స్థితి సంహార తిరోభావానుగ్రహ పంచకృత్య కారణభూతస్య అకార ఉకారమకార ఓంకార ప్రణవాకార స్వరూపకస్య శుద్ధలక్ష్మీ వల్లభాంబా సమేతాయ మహాగణపతి అనుగ్రహేణ చ అస్యాః యజమానస్య ఇష్టకులదే పారంపర్య దేవతా పరిపూర్ణ కృపా కటాక్ష ద్వారా యజమానస్య గోత్రానాం. உங்க உங்க கோத்திரம் தெரிஞ்சதுன்னா மனசுல நினைச்சிங்க, பேரு நட்சத்திரம் ராசி குழந்தைகளோட பேர் மட்டும் நினைச்சிருந்தா போதும். மாதா பிதாக்கு தான் பூஜை பண்ண போறாங்க அப்படிங்கிறதுனால மாணவர்களுடைய நட்சத்திரம் ராசி பேர் அதை மட்டும் அப்படியே மனசுல நினைச்சிங்க. நட்சத்திரானாம் ராசோ ஜாதஸ்யாம் நாமதேயஸ்யாம் ஆவயோஹோ சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய மோக்ஷ சதுர்வித பலபுருஷார்த்த சித்தியர்த்தம் தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி சௌபாகியலக்ஷ்மி வீர விஜயலக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி கஜலக்ஷ்மி பாக்யலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி குரு சுக்கர சனீஸ்வர ராகு கேது ஆரோக்கிய சித்தியர்த்தம் சதாகால மனசஞ்சல நிவாரணத்வார சந்தோஷகரத்வ சித்தியர்த்தம் பூமி லாபகரத்வ சித்தியர்த்தம் சகல வித்யா பாரங்கதா சரஸ்வதி கிருபாகடாட்ச ஞான ஹயக்ரீவ கிருபாகடாட்ச குரு பகவான் தட்சிணாமூர்த்தி கிருபாகடாட்ச பிரசாத பல சித்தியர்த்தம் அன்யோன்ய ஸ்நேகபாவ அபிவிருத்தியர்த்தம் தந்து தோஷ நிவாரணார்த்தம் சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் தீர்க்க ஆயுஷ அபிவிருத்தியர்த்தம் தீர்க்க சுமங்கலி சித்தியர்த்தம் யோக போக சமணார்த்தம் ஞான மார்க்க சத்புத்தி அபிவிருத்தி சித்தியர்த்தம் சித்தியர்த்தேன மகரிஷி வித்யா மந்திர் இது நாமாலங்கிருத வித்யாஸ்தலேஷு சமஸ்த மாணவ மாணவிகானாம் சகல வித்யா சகல கலா அபிவிருத்தி பிரதம ஸ்ரேணி ஜெகரிஷே அக்ஷதாருத்தரதோ யதஸ்யா. அந்த அக்ஷதையை கீழே போட்டுடுங்க, ஓரமாக கீழே போட்டுட்டு அதில் ஜலம் இருக்கு தண்ணியை அதை லைட்டாக அந்த தண்ணியை தொட்டு கையை தொடச்சிங்க, ரெண்டு கையை தொடச்சிங்க, லைட்டாக தண்ணியை தொட்டு தொடச்சிங்க, தண்ணியை தொட்டு கையை தொடச்சிங்க. நான்கு பாதங்கள் வைக்க முடியல அப்படின்னா ரெண்டு வலது பாதத்தை மட்டும் வச்சுக்கோங்க, ரெண்டு வலது பாதம் அம்மாவோட வலது பாதம் அப்பாவோட வலது பாதம் வாஷ் பண்ணுங்க, தண்ணியான வாஷ் பண்ணுங்க. தண்ணி இருக்கக்கூடிய இந்த பால் இருக்கு பாருங்க, இன்னொரு கப்புல பால் இருக்கா, அந்த பாலை கொஞ்சோண்டு கையில் எடுத்து அபிஷேகம் பண்ற மாதிரி, அப்படியே அபிஷேகம் பண்ற மாதிரி அம்மாவோட பாதத்துல அப்பாவோட பாதத்துல அப்படியே லைட்டா வருது பாலால. அதிதி தேவோ ஆப்யாயஸ்வ சமேதுதே விஸ்வத சோம வருஷ்ணியம் வலது கால் மட்டும் பண்ணிருந்தீங்க, ரெண்டு காலமே பண்ணிட்டீங்க. மகாபூக்ஷண மந்திர கங்கே தயமுனை தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. கொஞ்சம்
அந்த விளக்கால தான் நீங்க ஆரத்தி காட்டணும். அதுக்காக தான் அந்த விளக்க சந்தனம் குங்குமம் மாணவர்கள் நமஸ்தேஸ்து மகாமாஜே ஸ்ரீபீட்டே மகாலட்சுமீ நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூடே டோலாசுரபயங்கரே சர்வபாபஹரே தேவி மகாலட்சுமீ நமோஸ்துதே சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்டபயங்கரே சர்வதுக்கஹரே தேவி மகாலட்சுமீ நமோஸ்துதே ஊதுபத்தி ஏத்தி ஊதுபத்தி ஏத்தி ஓம் தசத்ரவ்ய சமாயுக்தம் சுகந்தம் சுமனோகரம் அர்ச்சனம் பண்ணப்போ அம்மா பாத்து எல்லா இறை சக்தியும் பார்வதி பரமேஸ்வரன் லக்ஷ்மி நாராயணன் சரஸ்வதி பிரம்மா இப்படி மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகளோட பத்தினி இவங்கெல்லாம் முதல்ல இந்த அம்மா அப்பா சுரூபமா நீங்க மனசுல பபாய தேவ நமஹ பபாய தேவ நமஹ பவஸ்ய தேவஸ்ய பத்ரீ நமஹ பவஸ்ய தேவஸ்ய பத்ரீ நமஹ ஓம் ஈசானாய தேவாய நமஹ ஈசானாய தேவாய நமஹ ஈசானஸ்ய தேவஸ்ய பத்ரீ நமஹ ஈசானஸ்ய தேவஸ்ய பத்ரீ நமஹ ஓம் பசுபதோர் தேவாய நமஹ பசுபதோர் தேவாய நமஹ பசுபதோர் தேவஸ்ய பத்ரீ நமஹ பசுபதோர் தேவஸ்ய பத்ரீ நமஹ ஓம் ருத்ராய தேவாய நமஹ ஓம் ருத்ராய தேவாய நமஹ ஓம் ருத்ரஸ்ய தேவஸ்ய பத்ரீ நமஹ ருத்ரஸ்ய தேவஸ்ய பத்ரீ நமஹ ஸ்ய பத்ரீ நமஹ ருத்ரஸ்ய தேவஸ்ய பத்ரீ நமஹ ஓம் பீமாய தேவஹ தேவஸ்ய தேவஸ்ய பத்ரீ நமஹ ஓம் மகதோர் தேவாய நமஹ கோவிந்தாய நமஹ ஓம் விஷ்ணவே நமஹ ஓம் மதுசூதன நாமாய நமஹ ஓம் தாமோதராய நமஹ ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமஹ நமஹ நானாவித பரிபலவத்ர புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி ஆக்ரேயம் சர்வ தேவானாம் தூபோயம் பிரதிகரிஷ்யதா ரத்ன பாட்டு பழம் இருக்கு அந்த வெத்தலை பாக்கு பழத்தை அப்படியே நேவேத்தியம் பண்ணணும் நீர் விழாவும் நீர் விழாவும் மாதாம் பிது தேவதாபியோ நமோ நமஹ இதாம் வாகேஷு நேவேந்த ஜாமி அனந்தர மாதமணியம் சமர்ப்பயாமி இந்த தீபம் எரியறவங்க அந்த தட்டில் வச்சு அந்த தீபத்தை அப்படியே பாதத்தில் அப்படியே காமிக்கிறாங்க தீபம் இருக்கு தீபத்தை தட்டில் வச்சுங்க தட்டில் வச்சு தட்டோட எடுத்து அப்படியே காமிக்கும் தட்டில் வச்சுங்க ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சுவே தர்வார்த்த சாரணே தோழி நாராயணே நமோ ஆயுள் தேகில நந்தேகி வித்யாம் தேகி மகேஸ்வரி அவையிலம் தேகி தேகிவே பரமேஸ்வரி அப்படியே இந்த தீபத்தை கீழே வச்சுட்டு தீபத்தை அப்படியே தொட்டு கும்பிட்டுங்க தொட்டு கும்பிட்டுங்க நீங்க அந்த அவங்க எடுத்து பாருங்க மஞ்சள் அக்ஷதைய அப்பா அம்மா தான் எடுத்துங்க இது முக்கியமான தருணம் என்ன அப்படின்னா குழந்தைங்கெல்லாம் உங்களுக்கு ஆசையா நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை பண்ணியிருக்காங்க இப்ப மட்டும் கிடையாது எப்பப்பெல்லாம் ஒரு முக்கியமான காரியம் ஒரு முக்கியமான நல்ல விஷயம் ரொம்ப வாழ்க்கையில இது கட்டாயமா மறக்க முடியாத விஷயம் அப்படிங்கிறதுலாம் எப்பப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம்
குழந்தைங்க உங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு 30 வயசு ஆனாலும் உங்களுக்கு அவங்க குழந்தைங்க தான். அதனால குழந்தைங்களுக்கு எப்பப்பெல்லாம் அது மாதிரி முக்கியமான நேரம் வருதோ விஷயங்களுமே கிடைக்கணும். கலைகள் அப்படின்னா 64 கலைகள் கிடைக்கணும், எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும். நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதா இருக்கணும், நல்லது பூரா கிடைக்கணும். குழந்தைகளுக்கு அந்த நன்மை பூரா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க மனதார ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த ஆசீர்வாதம் தான் ஒரே மாதிரி எப்படி நம்ம படிச்சிருக்கோமோ அப்படியே இருக்கும். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடுவாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுப்பிணி இல்லாத உடல், சலியாதவி தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதி, கோணாத கோல். கோணாத கோல்னா 9 கோள்கள். நவகிரகத்துல ஜாதகத்துல எந்த தோஷமும் இருக்கக்கூடாது. கோணாத கோல், துன்பம் இல்லாத வாழ்வு, எந்த துன்பமும் இல்லாத அந்த வாழ்வு கிடைக்கணும். இதுக்கு மேல ஈஸ்வர பக்தி, சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகமும் இந்த குழந்தைகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடைச்சது எல்லாம் நிலைக்கிறதுக்கு பேர் பாக்கியம்னு பேரு. கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம்தான், ஆனா கிடைச்சது வந்து நம்மள்கிட்ட இருக்கா, 100 ரூபாய் சம்பாதிச்சு 150 ரூபாய் செலவு பண்றோம் அப்படின்னா அது பாக்கியம் இல்லை. 100 ரூபாய் சம்பாதிச்சு 75 ரூபாய் மட்டும் செலவு பண்ணிட்டு 25 ரூபாய் வச்சிருக்கோம், இன்னும் 200 ரூபாய் சம்பாதிப்போம், 500 ரூபாய் சம்பாதிப்போம் அப்படிங்கிறது தான் பாக்கியம். கிடைச்சது நிலைப்பது பாக்கியம்னு பேரு. ஆனா பாக்கிய லட்சுமி, லட்சுமியிலே பாத்தீங்கன்னா நிறைய லட்சுமி இருக்கு. அந்த பாக்கியம் வந்து கிடைக்கணும், எல்லா விதமான பாக்கியங்களும் நிலைக்கணும் அப்படிங்கிறத நீங்க மனசுல ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்ணும்போது எப்படி கிடைக்கணும் அப்படிங்கறது வந்து கிடைச்சது நிலைக்கணும் அப்படிங்கறத சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணணும். அதுதான் நல்லா பரிபூர்ணமா நீங்க முதல்ல வைப்ரேஷனமா நினைச்சு அதை கொண்டு வாங்க, அந்த மனசுல அதை கொண்டு வாங்க, தானாகவே வந்துடும். இந்த மந்திரங்கள் நீங்க கேட்டீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு குங்குமம் சந்தனம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தருணம். நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க அது ஒரு வைராக்கியமா நீங்க மனசுல அது ஒரு விஷயமா வச்சு செய்யுங்க. அப்படி செய்யறதுனால உங்களுக்கு அதிகமான பலன். அதாவது வந்து சுவாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணாம கூட சுவாமி இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்க மாட்டார் சுவாமி, கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனா அந்த அப்பா அம்மாவுடைய அந்த ஜோதிடர் அந்த தொழிலாளி சொல்றாரு உடனே, அப்பதான் அந்த ஜோதிடருக்கு அந்த விஷயங்கள் புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு உங்களோட ஆயுர்காலம் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி அந்த ஜோதிடர் அவர்கிட்ட சொல்லுவாரு? அத சொல்ல மனசுல நிலை நிறுத்தி அதுல இருந்து உங்க வைப்ரேஷன்ல இருந்து அந்த பசங்களுக்கு குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றதுக்கான காரணமும் அதுதான். அதனால எப்பொழுது எது செஞ்சாலுமே அது நன்மையாகவே இருக்க வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது எல்லோருக்கும் அருள் பிரசாதமும் அன்ன பிரசாதமும், அதை தொடர்ந்து இந்த குருவார்களாக விளங்கக்கூடிய டீச்சர்ஸுடன் ஆசீர்வாதம் இந்த பேனா ஸ்ரீவக்ஷஸ்வாயுஷமாரோக்யமாவிதீர்காயு தீர்காயுஷ்யமஸ்து சகல சௌபாகிய சித்திரஸ்து மீனாட்சி சொக்கநாத பரிபூர்ண கிருபாகடாட்ச அனுக்கிரக பிரசாத பல சித்திரஸ்து.
மாணவர்கள் மாணவிகள்லாம் வடிவேல் ஐயா அவர்களுடைய பெரிய ஆசை எல்லா குழந்தைகளுமே அந்த மெரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய 100 மார்க் எடுத்து எல்லாருமே நல்லா பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் அவருடைய ஐயா வந்து எல்லாத்தையும் சொல்ல சொல்றாரு. அதனால எல்லா வசனமும் எல்லா குழந்தைகளும் அண்ணா படிச்சு மீனாட்சியை எப்போ படிக்கும் போதும் ஒரு நிமிஷம் மீனாட்சியை நினைச்சிட்டு படிங்க. மீனாட்சியை ஒரு நிமிஷம் மனசார நினைச்சிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. எல்லா கலைகளுமே அண்ணா வரும் அப்படிங்கிறத கேட்டு Thank you so much, parents, for letting me come all the way and spend this time. So children are in the last lap, class 10 and class 12. Class 10 will further go to plus 1 and plus 2. They have a little more time to decide on the right. While plus 2 children, very crucial, so extra blessings for them. Right? So this is going to decide where they are going to be in future. So for both 10 and 12 poll takers, on behalf of the management, my own personal behalf and all my teaching members, we wish God gives us immense blessings to each and every one of these children. They have really worked hard, the parents as well, a lot of sacrifice and support from your sides as well. So let God shower all these blessings. These children must be blessed with good health as well. So we have hardly another 20 days left to give extra care on their health. They should eat properly. Maybe sometimes, you know, they skip food and study. So that is not required. Let us not give any kind of pressure, both teachers and parents. Let them be stress-free, pressure-free. Nothing will change. So they have prepared well. They have prepared enough. Only a little more concentration and to look at the minute details they have to go through. They have to check where they have missed. They have to put things right. So let us give them time. Let us give them space, let us give them that stress-free atmosphere at home as well as at school. Let them take it, let them give the best shot for their board exams. So both of us will stand on their sides, will support them to give their best in the board exams. And automatically when all this happens, God will shower His blessings. So thank you so much for having come here. And once again, children, wish you all the very best. Take care of your health. Studies. I think we'll have to work on the final preparations. So concentrate on the final preparations. Get each night. This is more important. More than anything else, your health is more important. We'll have to go and sit for 3 hours every day to write your exams. So concentrate on your eating as well as your preparation. Any help from the school side will bring you. Thank you so much, Mansi.